ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, குஜராத்தோட பிஎஸ்யூ கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேலே போயிருக்கு. ஸோ எதனால மேலே போயிருக்கு, இந்த டைம்ல வந்து நம்ம இந்த கம்பெனிஸ்லாம் வாங்க ஆரம்பிக்கலாமா, என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து விவேக் அருவா சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ இந்த குஜராத் சம்மந்தப்பட்ட பிஎஸ்யூ கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேலே போயிருக்கு, இது தொடர்ந்து மேலே போகுமா, இப்போ நம்ம வந்து வாங்குறதுக்கு நல்லா இருக்குமா, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனிஸ் வந்து எதுக்கு மேலே போயிருக்குன்னு பேசலாம் மேடம். இதுக்கு நான் ஏன்னா மெயினாக குஜராத் பேஸ்ட் கம்பெனிஸ் மட்டும் மேலே போயிருக்கு. நேற்று அந்த மாதிரி ரெண்டு மூணு நாளில், அதுக்கப்புறமா கொஞ்சம் கரெக்ஷன் கூட வந்திருக்கு. ஸோ பேசிக்காக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸாக இருக்கும்ல, அவங்க ப்ரொமோட்டட் கம்பெனிஸ், அதே மாதிரி வேரியஸ் ஸ்டேட்ஸு அவங்களோட ஓன்டு கம்பெனிஸாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட ஓனர்ஷிப் வந்து சில பிஎஸ்சி கம்பெனிஸில் இருக்கும். அதே மாதிரி குஜராத்தோட கம்பெனிஸ் வந்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜிஎன்எஃப்சின்னு இருக்குது, குஜராத் நர்மதா ஃபர்டிலைசர் கார்பரேஷன், ஜிஎஸ்எஃப்சின்னு இருக்குது, ஜிஹெச்சிஎல், இதெல்லாம் ஜினா குஜராத், ஓகே, ஜிஹெச்சிஎல் இருக்குது, குஜராத் கேஸ் இருக்குது, குஜராத் அல்கலைஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து, இதெல்லாமே வந்து ப்ரொமோட்டர் வந்து குஜராத் கவர்மெண்ட், ஓகே. ஸோ குஜராத் கவர்மெண்ட்டு ஓன்டு கம்பெனிஸ், ஆனால் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டடு, என்எஸ்சிபிஎஸ்ல வந்து இது ரெண்டுமே லிஸ்டட், ஓகே. ஸோ இப்போ ஒரு புது ரூல், அவங்க வந்து ஒரு பாலிசி, ரூல்னு சொல்லக்கூடாது, ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்த கம்பெனிஸை வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வருஷம் என்ன சம்பாதிக்கிறீங்களோ, ஓகே, என்ன சம்பாதிக்கிறீங்களோ, என்ன ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ, அதோட 30% ப்ராஃபிட்டோட வந்து மினிமம் டிவிடெண்ட் கொடுத்துருங்க. ஓகே, டிவிடெண்டாக கொடுத்தா என்ன அர்த்தம், நம்ம ஆஸ் எ ஷேர் ஹோல்டர் நம்மளுக்கு வந்து அந்த பைசா வரும், ரைட்டா? ஸோ அது ஒன்று, மினிமம் 30% நெட் ப்ராஃபிட்டோட, இல்லைனா ஒரு 5% உங்களோட நெட்வொர்த்தோட, கம்பெனியோட நெட்வொர்த்தோட, ரைட்? ஸோ எது வந்து ஹையராக இருக்கோ, எது அதிகமாக இருக்கோ, அவ்வளோ டிவிடெண்ட் வந்து நீங்கள் வருஷம் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பாலிசி டிசிஷன், ஒரு முடிவு எடுத்த உடனே இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேல போயிட்டு இருந்தது. நீங்க வந்து மெயினா வெட்னஸ்டே பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்எஃப்சி வந்து 20% அப்ரஸ் இருக்கேட், ஜிஎன்எஃப்சி வந்து 10% அப்ரஸ் இருக்கேட், ஒரு 6-7%ல இருந்து 20% வரைக்கும் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஒரே நாள்ல வந்து எல்லாமே ஸ்பைக் ஆயிடுச்சு. எதுக்கு ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இவ்வளவு வரைக்கும் ஜிஎஸ்எஃப்சி இப்போ இருக்கிற கரண்ட் டிவிடெண்ட் ஈல்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2%க்கு கீழே, ஓகே. ஆனா இந்த பாலிசியை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 11% டிவிடெண்ட் ஆயிடும். என்ன அர்த்தம், நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு எஃப்டில போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு 7000 ரூபாய் வருது வருஷத்துக்கு. ஆனா அதே 1 லட்சத்தோட இதுல வந்து அந்த ஜிஎஸ்எஃப்சியோட ஷேர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 11,000 டிவிடெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் டிவிடெண்ட்ல வந்து இந்த வருஷம் இந்த கம்பெனி சம்பாதிச்சு அதை பேஸ் பண்ணி நான் நம்பர் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அடுத்த வருஷம் வந்து கம்பெனி வந்து இந்த வருஷத்தோட ப்ராஃபிட்டோட அதிகமாக சம்பாதிக்கலாம், கம்மியாக கூட பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் வந்து இன்னும் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், எப்படி மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்காது. இருந்தாலும் இன்னைக்கு நம்பர் பிரகாரம் 7%க்குள்ளே, ஐ மீன் 7%க்கு பதிலாக ஒரு எஃப்டியில் வந்து உங்களுக்கு வந்து 11% டிவிடெண்ட் ஈல்டு வருது. ஸோ இந்த மாதிரி அதே வந்து இன்னொரு கம்பெனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎன்எஃப்சி வந்து ஒரு 6-7% டிவிடெண்ட் ஈல்டு வரும். ஸோ டிவிடெண்ட்னா நம்ம ஒரு ரீட்டெயில் கையில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாக்ஸ் ஃப்ரீனு வைங்களேன், ரைட்? அதே எப்படி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸபிள். ஸோ ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வரும்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் நியூஸ்னால உடனே வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து மேல போயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திருப்பி மோஸ்ட் ஆஃப் இந்த குஜராத் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து சூப்பர் கேஷ் ரிச் கம்பெனிஸ், ஓகே. ஸோ என்ன பண்ணிருந்தா, இப்போ நான் சொன்ன மாதிரி 2% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, என்ன சம்பாதிச்சுட்டு இருக்காங்களோ கம்பெனியில் அதோட கம்மியாக தான் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ குஜராத் கவர்மெண்ட் என்ன பார்க்கும், சரி நம்ம கம்பெனி தான் இவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கு, நம்மளுக்கு காசு வரணும் இல்லை, ஸோ டிவிடெண்ட் வந்து அதிகமாக அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு டிவிடெண்ட் வேணும். ஸோ அதனால அந்த பாலிசினால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நம்ம கையில் வச்சுருக்கோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் வந்து அந்த டிவிடெண்ட் வரும். ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டாவது, இப்போ நான் சொன்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து முக்கால்வாசி எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனிஸ். ஒன்றே ப்ரமோட்டர் பிரச்சனை இல்லை, எதுக்குன்னா கவர்மெண்ட் தான் ப்ரமோட்டர்,
கரெக்டா? சோ அது ஒரு பிரச்சனை இல்லை. மற்ற பிசினஸஸ் வைஸ் பாத்தீங்கன்னா குஜராத் கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழசு கம்பெனி, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. ரெக்கமெண்டேஷன் தான் சொல்ல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ எல்லா கம்பெனிஸும் வந்து ஃபண்டமெண்டலி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக இந்த ஒரு ஸ்பைக், இது வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகுமா அது சொல்றது கஷ்டம். ஆனா இந்த பாலிசினால கண்டிப்பா டிவிடன் நல்லா வரும். ஸோ என்ன ஆகும்னா டவுன் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். டவுன் கீழே போகும்போது மக்கள் என்ன பார்ப்பாங்க, இவ்வளோ டிவிடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே, ஸோ எதுக்கு வந்து இதை விற்கணும்னு சொல்லி விற்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது கரெக்ஷன், ஏதாவது பேனிக் மார்க்கெட்ல இருந்தா ரொம்ப கீழே போகாது, அது ஒரு கேப் போட்டாச்சுன்னு வைங்களா இன்டைரக்டா. ஸோ அதுக்காக இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் குஜராத் பேஸ்ட் கம்பெனிஸ்க்காக. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே சார், இப்ப நீங்க இதுல வந்து கம்பெனிஸ் வந்து பொதுவா சொன்னீங்க எல்லா கம்பெனிஸுமே இருக்கிறத, இதுல பெஸ்ட் அப்படின்னா இப்ப நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இதெல்லாம் வந்து நான் வாங்க கூட தயாரா இருக்கேன் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி இதெல்லாம் சொல்றீங்க? சரி, ஓகே, ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பாக்காதீங்க, ஆனா ஒரு கம்பெனி நீங்க வந்து க்ளோஸா ட்ராக் பண்ணலாம். குஜராத் பேஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து ஒரு ஜிஎன்எஃப்சின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து நல்லா ஏறி இருக்கு இந்த நியூஸ் வந்த அப்புறம். இருந்தாலும் அந்த கம்பெனி நீங்க வந்து பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கேப்புக்கு, ஓகே, அந்த கம்பெனியோட என்ன மார்க்கெட் கேப் இருக்கோ அதோட ஈக்குவலண்ட் ஆல்மோஸ்ட் 50-55% ஈக்குவலண்ட், இல்ல இல்ல 40% ஈக்குவலண்ட் வந்து கேஷா வச்சிருக்காங்க, ஹாட் கேஷ். நினைச்சு பாருங்களேன், இப்ப கம்பெனி வந்து 4,000 crore, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 40-45% வந்து கேஷ் ஹோல்டிங்காக வச்சுட்டு இருந்தா ஆல்மோஸ்ட் 1,500 crore வந்து, இது எக்ஸாக்டா நம்பர் வந்து நான் பேலன்ஸ் ஷீட்ல பார்த்து சொல்லணும், ஆனா அப்ராக்சிமேட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகே, அவ்வளோ வந்து கேஷ் ஹோல்டிங்காகவே இருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னா கேஷ் ரிச் கம்பெனி, ரைட்? ஸோ ஃபியூச்சர்ல வந்து டிவிடெண்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது, ஈஸியாக அவங்க வந்து கொடுக்கலாம். கொடுக்க கூடாதுன்னு மேனேஜ்மெண்ட் வந்து முடிவுக்கு வந்தா மேபி அட்லீஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஏதாவது பண்ணுவாங்க அந்த கேஷை வச்சுட்டு, அந்த கேஷ் சும்மா வைக்க போறது இல்லை. ஸோ ஜிஎன்எஃப்சி வந்து ஒரு நல்லா பெட்டா இருக்கலாம் லாங்கர் டேர்முக்கு. உங்களோட ரிசர்ச் நீங்க பண்ணுங்க, உங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டு வாங்கலாமா இல்லையா நீங்க பார்த்துட்டு நீங்க வந்துட்டு முடிவு எடுக்கலாம். ஓகே சார், இப்போதைக்கு இந்த குஜராத் பிஎஸ்யூ கம்பெனிஸ் எல்லாம் வந்து மேலே போயிட்டு இருக்கு, என்ன காரணம் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார். நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்படி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது சாரோடது, கால் பண்ணி நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.